புதிய வீட்டின் கிரக பிரவேசத்திற்கு அழைக்காமல் வந்த இரண்டு காட்டியானைகள் அச்சத்தில் வீட்டின் உரிமையாளர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஆனைக்கட்டி, பாலமலை, பொன்னுத்து அம்மன் கோவில் மலைப்பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உள்ளன. இவைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அவ்வப்போது மலையடிவார பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு வந்துவிடுகின்றன. இதற்காக வனத்துறையினர் யானைகள் வராமல் இருக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருந்தும் வந்து விடுகின்றன. சில நேரங்களில் மனித விலங்கு மோதல்களும் ஏற்பட்டு உயிர் சேதமும் ஏற்பட்டு விடுகின்றன. இந்த நிலையில் குருணம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கதிர்நாயக்கன் பாளையம் லட்சுமி நகர் பேஸ் 3 கிரீன்பீல்ட் பகுதிக்கு மலைப்பகுதியிலிருந்து நேற்றிரவு 9:30 மணியளவில் இறங்கி வந்த இரண்டு காட்டு யானைகள் வீட்டின் கிரகப்பிரவேசத்துக்காக போடப்பட்ட வாழை மரங்கள், தென்னை ஓலைகளை பிடுங்கி சாப்பிடும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. மேலும் அங்கு நின்றிருந்த டூவீலரை பந்தை போல உதைத்து விளையாடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மேற்கொண்டு ஏதும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன்பே வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.